நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? அவரை அண்டிக் கொள்ளுகிற வாழ்க்கை, அவரை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை, அவரோடு ஒட்டி கொள்ளுகிற வாழ்க்கை, அவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு சேர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. எப்பவுமே நமக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை, அவரோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. பல வேலைகள் நமக்கு இருக்கலாம், பல கடமைகள் இருக்கலாம். இன்னைக்கு கம்பெனியில் போய் சில வேலைகள், வீட்டில் சில வேலைகள், பல பிளான்ஸ் இருக்குது, திட்டம் இருக்குது, அங்கே போகணும், இங்கே போகணும், ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்குது. பிரச்சனை இல்லை, எல்லாம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாமே செய்வோம். ஆனால் எதை செஞ்சாலும் அவரை மறக்காமல் செய்யணும், அவரை மறக்காமல் செய்யணும். அதுதான் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மறுரூபத்தையும் வெற்றியும் நமக்கு கொடுக்கிறது. ஒரு மரம் இருக்கிறது, ஒரு செடி இருக்கிறது, அந்த மரத்தையோ செடியையோ மண்ணிலிருந்து எடுத்து வெளியே வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா, நேரமாக ஆக வாடி போகிறது, வதங்கி போகிறது. இன்னும் டைம் எடுத்துச்சிங்கன்னா சுருங்கி போகிறது, இன்னும் நேரம் எடுத்தால் தீஞ்சு போகிறது. ஆனால் அப்படி தீந்து போகிற அளவுக்கு அதை விட்டுவிடாமல் எடுத்து சில நேரங்களுக்குள்ளாக மீண்டும் மண்ணுக்குள்ளாக அந்த மரத்தையும் செடியையும் நாம் இணைத்து விடுவோமே ஆனால், வாடி வதங்குற நிலையில் இருக்கக்கூடிய செடியும் மரமும் மீண்டும் மலர ஆரம்பிக்கிறது, மீண்டும் மலர ஆரம்பிக்கிறது. ஒரு மீன் தண்ணியில் இருக்கு, நல்லா துடிப்பாக எதிர்நீச்சல் போட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. மீன் கடல் வாழ் உயிரினங்கள், அதை எடுத்து தரையில் நம்ம விட்டுட்டோன்னா துடிக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் 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 கொஞ்சமாக சோர்ந்து போக ஆரம்பிக்குது, அதனுடைய எனர்ஜியெல்லாம் இழக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் மீண்டும் அந்த மீனை கொண்டு போயிட்டு நம்ம தண்ணியில் விட்டுட்டோம்னா துள்ளுது, வேகமாக பாய்ந்து ஓட அது ஆரம்பித்து விடுகிறது. ஒன்று தெளிவாக புரிகிறது என்ன, எதிலிருந்து ஒன்று உண்டானதோ அதை சார்ந்திருக்கிற வரைக்கும் அது வாடி போகிறது இல்லை, துவண்டு போகிறது இல்லை. எதிலிருந்து அது வந்ததோ, உற்பத்தி ஆனதோ, அதை விட்டு விலகும் பொழுது அது வாடி போகிறது, வதங்கி போகிறது, சோர்ந்து போகிறது. எதிலிருந்து அது உற்பத்தி ஆனதோ அதோடு மீண்டும் இணைத்து கொள்ளும் பொழுது மீண்டும் துள்ள ஆரம்பிக்கிறது, உயிரோட்டம் உண்டாக ஆரம்பிக்கிறது, ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கிறது, மீண்டும் அதற்கு மறுவாழ்வு கிடைத்தது போல் மாறிவிடுகிறது. அப்போ மீன் எப்படி தண்ணியிலேருந்து உண்டாச்சோ, மரமும் மண்ணும் மரமும் செடியும் மண்ணிலிருந்து உண்டாச்சோ, அதுபோல் நீங்களும் நானும் தேவனிலிருந்து உண்டானவர்கள். தேவன் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி நம்மை உற்பத்தி செய்தாரே, நாம் சொல்லுவோம், நான் தேவனிலிருந்து உண்டானவன், நான் தேவனிலிருந்து உண்டானவள். அப்போ தேவனிலிருந்து நாம் உண்டானோம், தேவனிலிருந்து நாம் உற்பத்தி செய்யப்பட்டோம், அங்கிருந்து தேவன் நம்மை தயாரித்தார், அவருக்குள்ளே இருந்து நம்மை தயாரித்தார். அப்போ தயாரிக்கப்பட்டு நாம் வாடுகிறோம், வதங்குகிறோம், துவண்டு போகிறோம். இப்போ இந்த வாடலும் வதங்களும் துவண்டு போகிற இந்த நிலையும் மாறுறதுக்காக மனுஷன் என்னென்ன முயற்சியெல்லாம் மேற்கொள்கிறான். ஆனால் எதை மேற்கொண்டாலும் வாழ்க்கையில் பல வெற்றியையும் நிம்மதியும் அவனால் காண முடியவில்லை. என்றைக்கு ஒரு மனிதன் மீண்டும் தேவனோடு இணைக்கப்படுகிறானோ அப்பொழுது தான் அவனுடைய வாழ்க்கை மறுசீரமைக்கப்படுகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது, மீண்டும் ஒரு புத்துணர்வு அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாக்கப்படுகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனுடைய என்னுடைய உள்ளமும் என் ஆத்துமாவும் உம்மேல் வாஞ்சையாக இருக்கிறது, உண்மையில் தாகமாக இருக்கிறது. தாவீதுக்கும் குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, வேலை இருக்குது, கடமை இருக்குது, உத்தரவாதம் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, அந்தி சந்தி மதியான வேலையில் டைம் எடுத்து நான் தியானம் பண்ணி தேவனோடு ஒட்டிக்கிறதுக்கு, தேவனோடு இணைக்கப்படுவதற்கு, தேவனோடு சேர்ந்து கொள்றதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறாரு. ஆகவே தான் அந்த ஒரு கனெக்ஷன் அவருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாலே மதிலையே நான் தாண்டுவேன், தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர்,
பாருங்க, இந்த வாடி போற வதங்கி போற இந்த சூழ்நிலை எல்லாம் தேவனை பற்றி கொள்ற பிள்ளைங்க வாழ்க்கை விட்டு விலகி போகிறது. ஒளியான தேவனோடு நாம் இணைந்து கொள்ளும் பொழுது இருளான வியாகுலங்கள் நம்ம விட்டு விலகி போகிறது. பாருங்க, சில பேருக்கெல்லாம் நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியோ சந்தோஷமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஏன்னா உள்ளம் அவ்வளவு இருளா இருக்கு. ஏன்னா தேவனை விட்டு தூரமா போயிருக்கு. நான் சொல்லுகிறேன், வாழ்வில் ஆயிரம் காயங்கள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், சில தோல்விகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், வருத்தங்கள் வரலாம். இதை பெருசாவே நீங்க எண்ணாதீங்க. தேவனோடு உள்ள உறவை வலிமையாக்கி கொண்டே இருங்கள். வருத்தங்கள் எல்லாம் மாறிவிடும் பேரன்பானவர்களே. அது எவ்வளவு பெரிய இடுக்கண்களா இருக்கட்டும், சிக்கல்களா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணக்கூடியவர். தீமையெல்லாம் நன்மையாக மாறிவிடும். வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல, நம்ம வாசிக்கிறோம் 16 அதிகாரத்துல, பவுல் சீலா என்று சொல்லப்படக்கூடிய தேவனுடைய தாசர்கள் அவங்கள போய் பிடிச்சி, அவங்கள அடிச்சு, அவங்கள கடிச்சு, அவங்கள உபத்திரவப்படுத்தி, அவர்கள் உடுத்தியிருந்த ஆடைகளை கிழித்து, ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு அவர்களை சங்கடப்படுத்தி, சஞ்சலப்படுத்தி, வியாகுலப்படுத்தி, உபத்திரவப்படுத்தி, சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாங்க, ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. ஜெயிலில் கொண்டு போய் போட்டு உடைக்கப்பட்ட ஒரு நிலையில் ஐயோ அம்மானு புலம்புலவங்க வசனம் சொல்லுது. பாருங்க, வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16:25 வாசிங்க பார்க்கலாம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, கவனிங்க, அடிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, காயம் ஏற்படுத்தப்பட்ட பவுலும் சீலாவும் இப்ப என்ன பண்றாங்களா? ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணாங்களா? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதிக்கிறாங்க, அப்புறம் பாடினார்கள், துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவங்க பாடின பாட்டை மத்தவங்க கேட்டு ரசிக்கிற மாதிரி அவ்வளவு ஸ்வீட்டா பாடியிருக்காங்க. அல்லேலூயா. வியாகுளம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, உடைக்கப்படும் பொழுது ஜெபிக்கிறார்கள், தேவனை தேடுகிறார்கள். அவங்க கட்டுகள் அறுக்கப்படணும், சங்கிலிகள் முறிக்கப்படணும், இந்த கஷ்டம் மாறணுன்றதுக்காக அவங்க ஜெபிச்சு துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி பாட்டு பாடி ஆராதிக்கல. அவர்களுடைய அனுதின வாழ்க்கையில ஜபம் இருந்தது. அவங்க அனுதின வாழ்க்கையில துதி இருந்தது. அவர்கள் அனுதின வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இருந்தது. அவர்கள் அனுதின வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் இருந்தது. நான் சொல்றேன், கஷ்டம் வரட்டும், நெருக்கம் வரட்டும், வருத்தம் வரட்டும், ஆனால் அணுதினம் என்னுடைய ஜபத்தை அது தடுக்கவே கூடாது. அணுதின என் துதியை அது தடுக்கவே கூடாது. அணுதின ஸ்தோத்திரத்தை, பாடல்களை அது தடுக்கவே கூடாது. மற்றவங்க கேட்குற மாதிரி பாடியிருக்காங்கன்னா எப்படி பாடியிருப்பாங்க யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தி பாடினார்களாம். நேரம் இல்லை, நீங்கள் சாப்டரை வாசிக்கும் போது தெரியும். பாட பாட, துதிக்க துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் முறிக்கப்பட்டது, இரும்பு புட்டுகள் திறக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள் அசையப்பட்டது. ஏன்னா துதிக்கு முன்னாடி, தேவனோடு உள்ள உறவுக்கு முன்னாடி எதுவுமே நம்மை தடுக்க முடியாது, அடைக்க முடியாது, வியாகுலப்படுத்த முடியாது. ஏன்னா தேவனும் நம்மளும் இணைக்கப்படுகிற இந்த நேரம் ஒரு வல்லமையான ஒரு நேரம். தேவ பிள்ளையை நம்பி விசுவாசி, இந்த நேரம், இந்த நேரம் தேவனுடைய ஆலயத்திலே தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த நேரம், இந்த சனம், இந்த பொழுது வல்லமையான ஒரு நேரம். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் உடைக்கப்படுகிற நேரம். உன்னை சங்கடப்படுத்தக்கூடிய இருளின் அதிகாரங்கள் நசுக்கப்படுகிற நேரம். உபத்திரவங்கள் உருகுலையப்படுகிற நேரம். எல்லா தீமைகள் கருவறுக்கப்படுகிற ஒரு நேரம். பிசாசுகள் முற்றிலும் அழிக்கப்படுகிற நேரம். தீமை தன் வாயை மூடுகிற நேரம். உன்னுடைய வெறுமைகள் நிறைவாக்கப்படுகிற ஒரு நேரம். எல்லா விதத்திலும் அதிசயங்களும் அற்புதங்களும் காணப்படக்கூடிய நேரம் தான் தேவனோடு செலவழிக்கப்படுகிற நேரம். என்னாச்சு, சவுலுடைய, பவுலுடைய வாழ்க்கையும் சீலாவினுடைய வாழ்க்கையும் சிறைச்சாலையின் வாழ்க்கை மாறி இருந்தது. அந்த சிறைச்சாலையின் வாழ்க்கை மறைந்தது, சீரான வாழ்க்கை மலர்ந்தது. தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நீங்க சொல்லலாம், என்னன்னு தெரியல ஒரு மாதிரியா இருக்கு, என்னன்னு தெரியல ஒரு மாதிரியா இருக்கு. சில நேரத்தில் பாருங்க, என்னன்னே தெரியாத ஒரு மாதிரியா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும்.
தெரிஞ்சவங்களோட பிடிச்சவங்களோட பேசி பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆத்மா அவரோட சேர்ந்துக்கணும்னு வாஞ்சித்து கதறுது. நமக்கு அது புரியல பாருங்க. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆண்டவரோட நேரங்களை செலவழிச்ச உடனே பாருங்க, இந்த உள்ளம் பூரித்து மகிழ்கிறது, கெம்பிரித்து மகிழ்கிறது. தேவனோடு இணைக்கப்பட்ட உடனே வாஞ்சித்து அது ஒரு பெரிய ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறது, ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு மாதிரியா இருக்கு, டல்லா இருக்கு, ஒரு வியாகுலமாக இருக்குன்னா உடனே செல்ஃபோன் எடுத்துன்னு கையில் வச்சுக்கிட்டு உக்காந்துடாதீங்க. நிறைய பேர் கேள்விப்படுறேன். நான் நினச்சிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க தான் ரொம்ப செல்ஃபோனுக்கு அடிக்ஷனாக இருக்காங்கன்னு. அப்புறம் தான் கேள்விப்படுறேன், இல்லத்தரசிகள் கூட ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டு இருக்காங்களாம். ஒரு ஒரு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஐயா சமைப்பாங்க ஐயா, சமைச்சதுக்கப்புறம் ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி கேம் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்களாம் செல்ஃபோனில். எப்போ பார்த்தாலும் அந்த கேம் தான், சக்கு 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 சக்கு. என்ன ஆடினாலும் இந்த ஆத்மாவுக்கு திருப்தியே வராது. இது தேவனோடு இணைந்தாதான். அதுக்கு தான் பாருங்க சர்ச்சு, அதுக்கு தான் வசனம், அதுக்கு தான் பாட்டு, அதுக்கு தான் ஆராதனை. இங்கே வந்து யாரையோ பற்றி பேசுறதுக்காகவோ இல்லை நேரங்களை செலவழிக்கிறதுக்காகவோ அல்ல, என் ஆத்மா தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறது, என் உள்ளம் அவரை நோக்கி கதறுகிறது, என் உள்ளம் மனம் எல்லாம் அவரை நோக்கி அது வாஞ்சித்து கொண்டே இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஆயிரம் விஷயம் இருக்கட்டும், லூக்கா சுவிசேஷம் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் இளைய மகன்கிட்ட சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது, வாழ்க்கையை எவ்வண்ணமாகவும் வாழலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சிற்றின்பங்களை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் அவன் வாழ்க்கை மேல் நோக்கி செல்லவில்லை, அவன் வாழ்க்கை கீழ் நோக்கி சென்றது. ஏன்னா தகப்பனில்லாத ஒரு வாழ்க்கை பாருங்க. நான் சொல்கிறேன் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் அது கூட தகப்பன் இருந்தாருன்னா வாழ்க்கை சும்மா ஜாம் ஜாம்னு இருக்கும் பாருங்களேன், அற்புதமாக இருக்கும் பாருங்களேன். ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கும் பாருங்களேன். ஆனால் எல்லாம் இருந்தும் தகப்பன் இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் தாழ்த்தப்பட்டான், அவன் தாழ்த்தப்பட்டு போனான், ஆனால் மீண்டும் தகப்பனோடு இணையப்பட்டான். தகப்பன் சொல்றாரு லூக்கா 15, இவன் மரித்தான் மீண்டும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான் மீண்டும் காணப்பட்டான். இவன் எப்ப செத்து போனான், இவன் எப்ப மரித்தான், அப்பாவை விட்டு எப்ப தூரம் போனானோ அப்பவே அவன் செத்து போயிட்டான். நான் தேவனை விட்டு விலகும் பொழுதெல்லாம் வாழ்க்கை சிறைப்பிடிக்கப்படுகிறது, தேவனோடு இணைக்கப்படும் பொழுதெல்லாம் சிறைப்பட்ட வாழ்க்கை சீரான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது, மேன்மையான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது, ஜெயமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அல்லேலூயா. பிசாசானவன் தேவ பிள்ளைகளுடைய மனம் எண்ணம் சிந்தனைகளை தாக்கி அட்டாக் பண்ணி ஸ்டக் ஆகிக்கிறான் பாருங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவங்கள் வந்த உடனே அதையே சிந்திச்சு சிந்திச்சு அதையே யோசிக்க வச்சு யோசிக்க வச்சு மூளையில் உட்கார வச்சிடுறான். வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரியலையே, எனக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வாழ்வில் நடக்கக்கூடிய உபத்திரவங்களை சுட்டி காண்பித்து உங்களை உருகுலைய செய்ய பார்க்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய பாதிக்கப்பட்ட எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் இடமே கொடுக்காமல், நான் முந்தினதெல்லாம் மறக்கிறேன், பூர்வமானதெல்லாம் நான் சிந்திக்கவே மாட்டேன், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை என் வாழ்வில் செய்வார், கர்த்தர் ஆச்சரியமான துவக்கங்கள் எனக்காக ஏற்படுத்துவார், நாட்களை காலங்கள் சமயங்களை மாற்றுகிற ஆண்டவர் எனக்கான வாய்ப்புகள் தருணங்கள் சந்தர்ப்பங்களை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு துதித்து மகிமைப்படுத்தி பாட ஆரம்பிச்சா பூட்டப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும்.